பொங்கல் பண்டிகை உலகம் முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நமது பாரம்பரிய கலைகளின் நிலை குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. ஒரு காலத்தில் ஓயாது ஆடி மக்களை களிப்படைய செய்த இந்த கால்கள் தமிழ் பாரம்பரியத்தோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவை. கரகாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம் என எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருந்த இந்த கலைகள் நலிவடைந்து வருகின்றன. அதனால் இதனை சார்ந்திருந்த கலைஞர்களும் வெவ்வேறு தொழில்களை நாடத் தொடங்கியுள்ளனர். வளரும் கலைஞர்கள், நாங்கள் வந்துட்டு இப்போது ப்ரொஃபஷனலாக ஒருத்தர் நின்று கற்றுக்கிட்டு இருந்தால் எங்களுக்கு நிதியுதவிக்கான வாய்ப்பு தெரியும். நாங்களாம் படிச்சுக்கிட்டு கல்லூரியில் இதே நடனத்தையே, நாட்டுப்புற நடனத்தையே படிச்சுட்டு இப்போ வளர்ந்து வரும் கலைஞர்கள் எங்களுக்கு ஒரு வேலையை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு நிதியுதவி கொடுத்தா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். நலிவடைந்து வரும் பாரம்பரிய கலைகளையும் கலைஞர்களையும் ஊக்குவித்து கௌரவப்படுத்தும் விதத்தில் சென்னையில் ஆண்டுதோறும் வீதி விருது விழா சமீபத்தில் நடைபெற்றது. தமிழகம் முழுக்க உள்ள ஏராளமான கலைஞர்கள் இதில் பங்கு கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்திய விதம் வியப்பின் உச்சம். ஆயிரத்துக்கு மேற்பட்ட நாட்டுப்புற கலைகள் இருந்தது. இன்னைக்கு இருக்கிறது வெறும் 20 கலைகள் தான் இருக்கு. அந்த நாட்டுப்புற கலைகளை தேடி கண்டுபிடிச்சு அதை மீட்டு உருவாக்கம் பண்ண வேண்டிய வேலை நமக்கு இருக்குது. கரகாட்டம் மட்டும்தான் தெரியுது, ஆனால் கெக்களி ஆட்டத்தினுடைய பிறப்பு நமக்கு தெரியாது. மான்கொம்பு தெரியும், ஆனால் வந்து கனியன் குத்து தெரியாது. மகுடாட்டம் தெரியும், சலங்கை ஆட்டம் தெரியாது. மேற்கத்திய கலைகள் காலத்திற்கேற்ப மாறி வரும் நிலையில் தமிழ் கலைகளை வளர்க்க பல்வேறு முன்னெடுப்புகள் அவசியம். எனவே அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவும் தயாராகி இருக்கிறது வீதி விருது குழு. நம்ம நாட்டில் இருந்திருக்குது, இருந்துட்டு வந்திருக்குது, செயல்பட்டு வந்திருக்கின்றது. ஆகவே இந்த கலைகள் வந்து அழிந்து வருகின்றன என்ற செய்தியை அவங்களுக்கு கொடுக்க விரும்புகிறோம். மீண்டும் அவர்களுக்குள் ஒரு வரலாற்று உணர்வை புகுத்த விரும்புகிறோம். ஏன்னா வரலாறு தெரியலன்னா எதிர்காலம் இல்லைன்னு அர்த்தம். அரசு உரிய நிதியுதவி அளித்து பாரம்பரிய கலைகளை ஊக்கப்படுத்துவதோடு மட்டுமின்றி அவற்றை நிகழ்த்தவும் துணை நிற்க வேண்டும் என்று கலைஞர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஒளிப்பதிவாளர் மார்ட்டினுடன் சிவராமன், நியூஸ் 18, தமிழ்நாடு.